வணக்கம் குழந்தைகளே, இன்று நாம் விடுபட்ட எழுத்துக்களை எழுதுக. விடுபட்ட எழுத்துக்கள்னால் என்னதுன்னா, இப்போ இது என்னது, லட்டு ஒரு பொருள் இருக்கு இல்லையா, அந்த பொருளுக்குள்ள வார்த்தை கொடுத்துருக்கோம், இடையில ஒரு எழுத்து மட்டும் இருக்காது, அந்த எழுத்தை நம்ம கண்டுபிடித்து எழுத வேண்டும். அது நம்ம படித்த மெய் எழுத்துக்களாக தான் இருக்கும். இது என்னது, லட்டு. அப்போ ல எட்டு, எட்டு இங்கே எழுத வேண்டும், லட்டு. அதே மாதிரி இது நத்தை இல்லையா, ந இத்து, இதில் என்ன எழுதணும், இத்து எழுத வேண்டும். அடுத்தது என்னது, வண்டு, ப இண்டு வண்டு, சரியா. அடுத்தது சிங்கம், சி இங் க இம் சிங்கம். அதுக்கு முன்னாடி ஐந்து பார்த்துக்கலாம், ஐ இந்து, ஐ இந்து ஐந்து, சிங்கம், சி இங் க இம் சிங்கம். இதை மட்டும் என்ன செஞ்சுருக்காங்க, தவறாக கொடுத்துருக்கு. நம்ம மெய் எழுத்து மட்டும் தானே படிச்சிருக்கோம், அப்போ இங்கில் தான் கோடு போட்டிருக்கணும். ஆனால் இங்கே கேல கோடு போட்டதுனால க இக்கு இருக்கு இல்லையா, இக்கில் புள்ளிய நீக்கினா க, அதை எழுதிக்கோங்க, சரியா. அடுத்தது பந்து, ப இந்து பந்து. அடுத்து பாருங்க, சங்கு, ச இங்கு சங்கு. அடுத்து இது என்னன்னு பாருங்க, தட்டு, த இட்டு தட்டு. நண்டு, ந இண்டு நண்டு, மூணு சிலியன், சரியா. அடுத்தது இஞ்சி, இ இஞ்சி இஞ்சி. கொக்கு, கோ இ கு கொக்கு. பச்சை, ப இச்சை பச்சை. அழகாக எழுதி அனுப்பலாமா, எங்கே முதல்ல என்ன எழுதணும், இட்டு எழுதணும், அடுத்து நத்தை, அடுத்து வண்டு, ஐந்து, இதில் மட்டும் கா எழுதணும், சரியா. புள்ளியை எடுத்துட்டு இக்கில் புள்ளியை எடுத்துட்டு கா எழுதணும். பந்து, சங்கு, தட்டு, நண்டு, இஞ்சி, கொக்கு, பச்சை, எழுதிடலாமா. நன்றி மனோச்செல்வங்களே.